உங்கள் வாழ்க்கையில் ஜோதிடம் பலனளித்திருந்தால், உலகிலேயே முதன்முறையாக ஜோதிடத்திற்கென்று பல்கலைக்கழகம் அமைத்து தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு ஜோதிடரை உருவாக்க வேண்டும் என்ற என்னுடைய சுயநலமற்ற பொதுநலமான திட்டத்திற்கு நன்கொடை அளிக்க விரும்புபவர்கள், இங்கே தெரியும் ஸ்ரீ மகா மெஹ்ரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் என்னும் QR கோடை ஸ்கேன் செய்து கூகுள் பே வாயிலாக உங்களால் இயன்ற நன்கொடையை அளிக்கலாம். நன்றி. உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள். தம்பி உடையான் படைக்கு அஞ்சான்ன்ற மாதிரி யாரோ கூட பிறந்தால் தான் தம்பின்னு இல்லை, தம்பி மாதிரி ஒருத்தர் இருக்கிறான், அவனை வச்சு இந்த மாதம் எப்படியாவது வண்டியை ஓட்டிடலாம்ப்பா, நம்ம பிஸ்னஸ் ரன் பண்ணிடலாம்ப்பான்ற அந்த சிந்தனையில் தான் ஆரம்பமாகுது. ஆனால் 18 செப்டம்பர் 2024 புதன்கிழமை முதல் 22 செப்டம்பர் 2024 ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே மொத்தம் 3 தொகை வருது. எத்தனை தொகை வருது? 3 தொகை வருது. சொத்து கையை விட்டு போயிடுமோ, தாய் உடல்நலம் கெட்டு போயிடுமோ, அதனால் செலவு வந்தால் நம்மளால் பண்ண முடியாமல் போயிடுமோ, நமக்கே இருதய நோய் வந்துடுமோ, அட்டாக் வந்துடுமோன்ற அளவுக்கு பயம். அது ப்ரமோஷனும் கிடைக்கும், சம்பள உயரும் கிடைக்கும், நீண்ட நாள் எதிர்பார்த்த ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்குது சாமி. ட்ரான்ஸ்ஃபர் ஷேர் பிஸ்னஸ் மூலமாக ஒரு நல்ல லாபம் ஈட்டக்கூடியது அந்த தொழில் தெரிஞ்சவங்க. மற்றவங்களுக்கு உணவு வியாபாரத்தில் நல்ல ஒரு யோகம் உண்டு. உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் The one and only Hattrick Success Astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிகளே. நான் தற்போது குரோதி வருடம் புரட்டாசி மாதம் மிதுன ராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி பலாப்பலனை கூற உள்ளேன். காலம் 16 செப்டம்பர் 2024 திங்கட்கிழமை 7:41 PM முதல் 17 அக்டோபர் 2024 வியாழக்கிழமை 7:40 AM வரை. ராசி பலன்கள் பார்ப்பதால் உங்கள் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது. இந்த பிறவியில் உங்கள் ஜாதகம் எதை சாதிக்க பிறந்திருக்கிறதோ அதை அறிந்தால் மட்டுமே நீங்கள் நினைத்த ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள முடியும். நன்றி. என்ன மிதுனராசி அன்பர்களே, நீங்கள் தான் கடந்த ஜூன் மாதம் 29ஆம் தேதியிலிருந்து சும்மா அடி மேல் அடி வாங்குறீங்க. அசிங்கம், அவமானம், மானபங்கம், தற்கொலை முயற்சி, உசுரை உட்டலான்ற அளவுக்கு பொண்டாட்டி தாலியை கொண்டு போய் வச்சிட்டீங்க அடமானத்தில். தெரியுமா உங்களுக்கு? இப்படி பார்த்த மாதிரி சொல்கிற பாருங்க. ஓரளவுக்கு வந்து பணத்தில் பிரச்சனை இல்லையா, வீட்டு வேலைக்காரமாக வரலன்னு பாவம் பெண்கள் வந்து அவங்களே மாப் போட்டு அவங்களே சாமான துளைக்கி அவங்களே வந்து வீட்டை பெருக்கி முடியல. அவங்களால எப்பத்துலேருந்து முடியல? ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து முடியல சாமி. என்ன சாதாரண விஷயமா அப்படி இருக்குது? போ, இதுக்கு என்ன தீர்வு? உங்கள் ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும். கொண்டாந்து காட்டுங்க சொல்கிறோம். ரைட், இப்போ பலனை மட்டும் கேளுங்க. இந்த மாதம் எப்படி வண்டியை ஓட்டலாம் அப்படின்னு யோசிக்கிறீங்க, முயற்சியின் மூலமாக ஒரு இளைய சகோதரனுடைய வந்து நம்பிக்கையின் மூலமாக, தம்பி உடையான் படைக்கு அஞ்சான்ன்ற மாதிரி யாரோ கூட பிறந்தால் தான் தம்பின்னு இல்லை, தம்பி மாதிரி ஒருத்தர் இருக்கிறான், அவனை வச்சு இந்த மாதம் எப்படியாவது வண்டியை ஓட்டிடலாம்ப்பா, நம்ம பிஸ்னஸ் ரன் பண்ணிடலாம்ப்பான்ற அந்த சிந்தனையில் தான் ஆரம்பமாகுது. பிறகு உங்கள் புத்தியை வச்சு சொத்து கையை விட்டு போயிடுமோன்ற பயம் இருக்குது. அசிங்க அவமானம் வந்துடுமோ, சிறைக்கு போயிடுமோ, கடங்காரம் உள்ள திருடுவானோன்ற பயம் இருக்குது. அதில் தான் வந்து மாதமே பிறக்குது, என்ன பண்ண போகிறீங்க? ஆனால் 18 செப்டம்பர் 2024 புதன்கிழமை முதல் 22 செப்டம்பர் 2024 ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே மொத்தம் 3 தொகை வருது. எத்தனை தொகை வருது? 3 தொகை வருது. 3 தொகை அல்ல சாமி, வரக்கூடிய தொகை 5 தொகை வருது. முதல் தொகை நோட் பண்ணிக்கோ, 3 தொகை, அடுத்தது 8 தொகை, அதுக்கடுத்தது 5 தொகை, அதுக்கடுத்தது 7 தொகை, அதுக்கடுத்தது 6 தொகை. ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை. உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன். இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரபுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தியுள்ளேன்.
ஏழு கோள்களுக்கு என்று ஏழு பிரதான தெய்வங்கள். இதை ஜோதிட அறிவியலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது. அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன. ஜோதிடம் வேதத்தின் கண் என்று. இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள். அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி, நல்ல திருமண யோகம், நல்ல குழந்தை பாக்கியம், நல்ல வீடு மனை வாகன யோகம், சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும். நன்றி. அதுக்கு அடுத்தது ஒன்றுன்ற தொகை, மொத்தம் ஆறு தொகை வருது சாமி. இதை விட வேறு என்ன சொல்லுவாங்க உங்களுக்கு? எனக்கு வரலன்னு சொன்னீங்கன்னா உங்கள் ஜாதகம் வந்து தனயோகம் இல்லாத ஜாதகம் முடிவு பண்ணிக்கிங்க, அவ்வளோதான். யாருக்கு வருதோ அவங்க தனயோக ஜாதகம். விஷயம் வீட்டுக்கு ஏற்ற வாசக்கால, வாசக்காலுக்கு ஏற்ற வீடா? வீட்டுக்கு ஏற்ற வாசக்கால் தான் வைப்பாங்களே தவிர வாசக்கால வந்து நீங்கள் 100 அடியில் பண்ணிட்டு அதுக்காக வீடு கட்ட முடியுமா? அப்படி தான் கதை. அடுத்தது முத்தான ஐந்து பலன்களை நோட் பண்ணுங்கள். 24 ஆகஸ்ட் 2024 முதல் 18 செப்டம்பர் 2024 சொத்து கையை விட்டு போயிடுமோ, தாய் உடல் நலம் கெட்டு போயிடுமோ, அதனால் செலவு வந்தால் நம்மளால் பண்ண முடியாமல் போயிடுமோ, நமக்கே இருதய நோய் வந்துடுமோ, அட்டாக் வந்துடுமோன்ற அளவுக்கு பயம். அது 24 ஆகஸ்ட் 2024 முதல் 18 செப்டம்பர் 2024 வரைன்னு. அதன் பிறகு 18 செப்டம்பர் 2024 முதல் 12 அக்டோபர் 2024 இந்த காலகட்டம் பொற்காலகட்டம். பிள்ளைகள் மூலமாக, உங்களுடைய புத்தியின் மூலமாக, உங்களுடைய தொழில்துறையின் மூலமாக சாதனை புரிந்து இன்க்ரிமெண்ட் வாங்குற நேரம். ஸோ அதே சமயத்தில் வந்து இந்த டைமில் உங்களுக்கு ப்ரமோஷனும் கிடைக்கும், சம்பள உயரும் கிடைக்கும், நீண்ட நாள் எதிர்பார்த்த டிரான்ஸ்ஃபர் கிடைக்குது சாமி, டிரான்ஸ்ஃபர். அதே மாதிரி வீட்டுக்கு தேவையான சில பொருட்கள் வாங்குறீங்க, அடமானத்தில் வச்ச ஒரு இரு நகைகளை மூட்டுகிறீர்கள், இல்லை மீண்டும் வைக்காத அளவுக்கு இந்த மாதத்தை ஓட்டுறீங்க, கொஞ்சம் நல்ல கையில் பண வரவு வருது சாமி, அதான் மேட்ரு. இது 18 செப்டம்பர் 2024 முதல் 12 அக்டோபர் 2024. அதன் பிறகு 23 செப்டம்பர் 2024 முதல் 10/10/2024 இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம்? இந்த காலகட்டத்தில் நினைச்சதை சாதிக்கிற காலகட்டம். கையை விட்டு போகலாம்னு இருந்த சொத்தை வந்து கையை விட்டு போகாமல் காப்பாற்றின காலகட்டம். பேங்க் மேனேஜர்கிட்ட மூணு டியூவில் ஒரு டியூ கட்டி காப்பாற்றுறீங்க, அடுத்தது ஒரு டியூ கட்டி காப்பாற்றுறீங்க. இப்படி சொத்துக்களை வந்து கைவிட்டு போகிறது சொத்துக்களை காக்கும் பாதுகாக்கும் நேரம் 23 செப்டம்பர் 2024 to 10/10/2024. அதுலேயும் ஷேர் பிஸ்னஸ் மூலமாக ஒரு நல்ல லாபம் ஈட்டக்கூடியது அந்த தொழில் தெரிஞ்சவங்க. மற்றவங்களுக்கு உணவு வியாபாரத்தில் நல்ல ஒரு யோகம் உண்டு. இலவசமாக உலகிலேயே முதன் முறையாக உங்கள் அடிப்படை ஜாதக சிகிச்சை வகுப்பு, யுவர் பேசிக் ஹாரோஸ்கோப் தெரபி கிளாஸ் பார்ட் 1, பிரதி ஞாயிற்றுக்கிழமை இந்திய நேரம் 7:30 PM முதல் 9:30 PM கூகுள் மீட் வாயிலாக உங்கள் வாழ்க்கையை தெரிந்து கொள்ள கீழே உள்ள தொலைபேசி எண்ணிற்கு உடனே தொடர்பு கொள்ளவும். இதில் சேருவதற்கு உங்களுக்கு தேவையான ஒரே தகுதி உங்களை அறிய வேண்டும் என்ற ஆர்வம் மட்டுமே. நன்றி. ஆடு மாடும் உணவு தான், கோழியும் உணவு தான். அந்த மாதிரி வந்து உணவு, ஆமாம், உயிரியல் ரீதியாக, ஆமாம், உணவு வியாபாரம், ஆமாம் ஆமாம், அதில் வந்து யோகம் உண்டு. தாயின் மூலமாக யோகம் உண்டு, தாயை போல் நினைக்கும் பெண்களின் மூலமாக யோகம் உண்டு, வியாபாரத்தின் மூலம் யோகம் உண்டு, உத்தியோகத்தின் மூலம் யோகம் உண்டு, சுயத்தொழில் மூலமாக யோகம் உண்டு. இதெல்லாம் 10/10/2024 முதல் 29/10/2024 முடிஞ்சிருது. பிறகு 12/10/2024 முதல் 6/11/2024 கடன் மூலமாக, ஆமாம், கொஞ்சம் சரி கட்டி வருது. பாருங்கள் என் கருணை, 12/10/17/10 மாதம் முடியுது, அதுக்கப்புறமா ஒரு 1.5 மாதம் நான் எக்ஸ்ட்ரா சொல்கிறேன் பார்த்தீங்களா, அதுதான் என் கருணை. பிறகு இந்த பதிவின் கடைசியில் உங்களுக்கு சந்திராஷ் நாட்களும் பணவர நாட்களும் தரப்படுகிறது. அதை எடுத்துக்கொண்டு நீங்கள் மட்டும் அனுபவிக்காமல் உங்களை சார்ந்த மிதுராசம்பர்களுக்கு அதை வந்து ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை வந்து சாரும், அது உங்களுடைய கெட்ட நேரத்தில் உங்களை காக்கும் என்று கூறி, இதுதான் இந்த ஒரு மாத கால கும்பராசி நண்பர்களுக்கான பலாபலன்களை தேதி மாத வருடத்தோடு விலாவரியாக இதுவரையில் கூறினேன். நன்றி, வணக்கம். விதி மதி கதி. விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது. அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம். மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம். விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாய் கெட்டு போய் அந்த மதியாவது பலமா இருந்தா அப்பதான் நியூமராலஜி, நேமாலஜி,
வாஸ்து சாஸ்திரம் ஹீப்ரு பிரமிட் நியூமராலஜி மூலமா உங்களை வெற்றி பெற செய்யலாம். ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம். அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களை மாற்றலாம். அந்த பரிகாரத்திற்கு என்ற நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும். ஒவ்வொரு ராசி மேஷராசி முதல் மீனராசி வரையிலும் அந்தந்த ராசிக்கு அந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் தரப்போகிறேன். அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபித்தம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயுள் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி. ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான ஆபத்துகளில் சிக்கிக்கொள்வீர்கள். அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும். அதனால தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள். அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன, அந்த மன தடுமாற்றத்தை தருவது தான் சந்திராஷ்டமம் நாட்கள். அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் 2.5 நாட்கள் வரும். அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ்ட நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது, எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது, எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது. அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்கள் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபித்தம். சர்வம் சந்திர கலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம். அப்படி என்றால் மதியின் மயம், சந்திரன் என்றால் மதி. உங்களுடைய பல பிரிவினுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள் தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு. அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும். யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும். யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே 3, 6, 8, 12 கூடையவர்கள் மாரகாதிபதி திசை நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும். இப்படி தான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது. மனிதன் அவன் ஜாதகத்தை அறிந்து கொண்டால் தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர் கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? காண்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு. Address: Quality Complex, First Floor, New Number 45, World Number 12, Arunachalam Road, Sarigramam, Chennai 93. Phone: 0442376072. Contact: 9952959962, 9840957612. Website: www.srimeheru.org.